டாடி என்னாச்சு எல்லாம் ஓகேவா எல்லாம் ஓகே தான் உன் ஆபரேஷன் பண்ண டாக்டரை பார்த்து அழ வேண்டியது அழுது குடுக்க வேண்டியது கொடுத்து உன் ரிப்போர்ட்ட வாங்கிட்டு வந்திருக்கேன் ஐயோ டாடி இது எதுக்காக கொண்டு வந்தீங்க வர வழியில எங்கயாவது கிழிச்சு போட்டு வந்திருக்கலாம்ல யாராவது இந்த வீட்ல பார்த்தாங்கன்னா என்ன ஆகும் ஓ அவ்ளோ பயம் இருக்கா அவ்ளோ பயம் இருக்கவா கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு முன்னாடி அதை யோசிச்சிருக்கணும் பத்த அப்பன் கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போய் கர்ப்பத்தை கலைச்சிட்டு வந்திருக்கேன் இப்ப பயந்து என்ன பிரயோஜனம் என்ன டாடி நீங்க அதையே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்க நான் தான் எது தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல சரி முதல்ல அதை டிஸ்ட்ராய் பண்ற வழிய பாருங்க இப்ப வேற என்ன பண்ண முடியும் அத தான் பண்ணியாகணும் நீ கர்ப்பத்தை கலைச்சிட்டு வந்த விஷயம் இந்த வீட்டுக்கு தெரிஞ்சா இப்படித்தான் உன்ன கிழிச்சிருப்பாங்க நார் நாரா எல்லாரும் இந்த வீட்டுக்கு முதல் வாரிசு நீ பெற்று தர போறன்ற சந்தோஷத்துல எல்லாரும் இருக்காங்க ஆனா நீ என்ன காரியம் பெற்று வந்திருக்க அவங்க எல்லாரும் நினைப்பிலையும் மண்ணை வாரி போட்டியே உண்மையை சொல்லவா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தோம் அதெல்லாம் போய் இப்ப உன்னை பாக்குறதுக்கே எனக்கு வெறுப்பா இருக்கு ஐயோ டாடி அதை விடுங்க இப்பதான் ஓரளவுக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிருக்கு நீங்க டாக்டர் கிட்ட போய் ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்துட்டீங்க ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கு ஆனா இன்னொரு பிரச்சனை என்னன்னா அந்த டாக்டர் நம்ம வீட்ல இருக்கிற யாருக்காவது கால் பண்ணி சொல்லிட்டாங்கனா இந்த வீட்ல யாருக்கும் தெரிஞ்சிர கூடாதுன்னு தான் டாக்டர்ட்ட நானே நேர்ல போய் இந்த ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதையும் மீறி இந்த விஷயம் வெளியில தெரியணும்னு விதி இருந்தா அதை யாரால மாத்த உண்மையே ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாதம்மா மறைக்க முடியாது என்ன டாடி இவரு எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் கர்ப்பம் கலைச்சதை மறைக்க தெரிஞ்ச எனக்கு இந்த விஷயத்த கண்டினியூஸா மறைக்க தெரியாதா நான் தான் என் கர்ப்பம் எப்படி கலைஞ்சதுன்னு ஒரு பெரிய டிராமாவே போட்டு வச்சிருக்க சின்ன கோட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கோடு போட்டா ஏன் பிரச்சனை காணாம போயிடும் அந்த பிரச்சனை தான் பெருசா தெரியும் இத கூட புரிஞ்சுக்க முடியாம சும்மா டென்ஷன் எல்லாம் வேலை கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா நிம்மதியா சுத்திட்டு இருந்தேன் யாருக்குமே பயப்பட மாட்டேன் ஆனா இப்போ யார பார்த்தாலும் பயமா இருக்கு எதை பார்த்தாலும் பயமா இருக்கு போயும் போயும் அந்த கல்கி கல்லும் பயப்பட வேண்டியதா இருக்கு அதுவும் இந்த அபோஷன் பண்ணதுல இருந்து கல்கி ஒரு பக்கம் ஆன்டி ஒரு பக்கம் யாரை பார்த்தாலும் பயந்து சாக வேண்டியதா இருக்கு ஐயோ ரேஷ்மி இந்த மாதிரி பயப்படுற கேரக்டர் இல்லையே இந்த டாடி தான் அவங்களுக்கு இந்த அபோஷன் விஷயம் தெரிஞ்சா அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு அவரு டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் படுத்தி நான் இதுக்காக இவங்களுக்கு பயப்படணும் ஊர்ல யாரும் பண்ணத தப்பா நான் பண்ணிட்டேன் என்ன ரேஷ்மி யாருன்னு பாக்குறியா நான் தான் உன்னோட மனசாட்சி மனசே இல்லாதவளுக்கு சாட்சி எதுக்குன்னு கேக்குறியா இத்தனை நாளா நான் உனக்குள்ள இருந்தேன் இப்பதான் கொஞ்சம் வெளியே வந்திருக்கு உன்னை பத்தி நீ எப்பவும் பெருமையா உயர்வாதானே நினைச்சிட்டு இருக்க அப்படி நினைக்கிற அளவுக்கு உன்கிட்ட என்ன தகுதி இருக்கு